கிளம்பியாச்சு, அப்பதான் கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா மாமா? ஆ சொல்லிட்டு போலாம்பா, கூப்பிடு. அப்பாயி அப்பாயி. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா அப்பாயி கிளம்பிட்டோம். போயிட்டு வாங்கப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம கும்புறுற அந்த முருகன் உங்களை என்னைக்கு கைவிட மாட்டான். நம்பிக்கையோட போறோம். நம்பிக்கையா போங்கப்பா, கடவுள் என்னைக்கும் துணை இருப்பாரு. டீ வச்சிட்டேன்பா, கொஞ்சம் இருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து குடுத்துருவேன், குடிச்சிட்டு போலாம். இல்லத்த, வெறு வயிற்றுலதான் இந்த மருந்து கொடுப்பாங்க. இப்ப நம்ம காஃபி எதுவும் குடிச்சிட்டு போனோம்னா போறதே வேஸ்டா போயிடும். அதனால நாங்க வந்து குடிச்சுக்கிறோம். சரிங்கப்பா, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. எம்மாடி சின்ன பொண்ணு, எதை பத்தியும் நினைக்காதமா, நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருக்கிறோம். சரியா? சரிங்க பாட்டி. குழந்தைக்காக ஞாயிற்றுக்கிழமை மருந்து ஊத்த வர சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். என்ன பாட்டி, அவங்க எப்பயுமே பேசுறதுதானே, அது கேட்டு கேட்டு எனக்கு பழகியே போச்சு. இவங்க பேசுறதுனால மட்டும் எனக்கு என்ன குழந்தையா வந்துருச்சு? இல்ல இல்ல, பொறுமையா இருக்கிறோம், எல்லாம் நல்லதே நடக்கும். நாங்க போயிட்டு வரோம் பாட்டி. எமாடி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும், கவலையே படாத. போயிட்டு வரும்போது நல்ல செய்தியோட நீ வருவ. சரியப்பா, வீட்டுல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிருங்க, போயிட்டு வரோம். பிள்ளைங்க நல்லது கெட்டதுக்கு போகும்போது பெத்த தாயா அம்மா காரியா எல்லாத்தையும் வாழ்த்தி அனுப்பணும். அதை விட்டுபிட்டு எல்லாத்துக்கும் சாபம் கொடுக்கறதும் இது பண்றதுமே அவளுக்கு பொழப்பா கிடக்குது. ஒரு சனம் மருமவளுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்றா, ஆனா இவ என்னைக்காவது அவளுக்கு குழந்தை இல்லையே, நம்ம ஏதாவது கோயில் குளத்தை கூட்டிட்டு போவோம், நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்ல, இது மட்டும் தான் இவளுக்கு தெரியும், மத்தபடி வேற எதுவும் தெரியாது. என்னடா இது, நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ ஐயோ, ஓமட்டுற மாதிரி வேற இருக்கு. என்ன ஓம கோமட்டதே முடியலையே. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பொறும
அக்கா ஹாஸ்பிடல் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? நாங்க போய் பாக்குறோம். என்னம்மா, இவங்க வேற நம்பூரும் கிடையாது, ஊர்ல இருக்கிறாங்க, அங்கிருந்து இங்க வந்திருக்காங்க, குழந்தை குசரம்தான் வந்திருக்காங்க. இப்படின்னு போதுதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். என்ன மாப்பிள இப்படி ஆயி போச்சு? இந்த ஒரு நம்பிக்கையிலதான் மாமா நானே வந்தேன். என்ன மாமா, இப்ப என்ன பண்ணட்டும்? என் நேரம் எல்லா பக்கமும் போனாலும் இப்படிதான் இருக்கும். விடுங்க, இப்படி எல்லாம் பேசாதம்மா. இல்லங்க, இந்த ஒரு நம்பிக்கையதான் எனக்கு இருந்துச்சு, அந்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடஞ்சு போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? அழாதம்மா, அழாத, எல்லாம் நல்லதே நடக்கும். நீ எல்லாத்துக்கும் நல்லதே நினைக்கிற, உனக்கு நல்லது நடக்கும், கவலையே படாத. இளஞ்சியக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க அடுத்த வாரம் வந்தாங்கன்னா உனக்கு மருந்து ஊத்தி குழந்தை பாக்கிய நிக்க வச்சிருவோம்பா, கவலையே படாத. என்னமா, என்ன ஆச்சு? ஆமாண்டிமா, நீ சொன்னது சரிதான், உமா முழுகாம இருக்கா. என்னமா இப்ப என்ன பண்றது? அப்பாயே, என்ன பாய் சொல்றீங்க? உமா முழுகாம இருக்கடிமா. எம்மாடி, இந்த மதி நேரத்துல எல்லாம் அழக்கூடாது. ஏமா அழற? இல்லத்த, ஒரு பொண்ணு முழுகாம இருக்கனா இந்த விஷயத்த முதல்ல புருஷன் கிட்டதான் சொல்லணும். எதுக்குமா அழறீங்க? உமாவோட மனசுக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. அந்த தம்பி இந்த குழந்தை விஷயம் கேட்டாலே ஓடி வந்துடும் நான் நினைக்கிறேன். இல்லம்மா, அவங்க வீட்டுக்கு நானும் தான் போய் பேசினேன். அவங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி போட்டாங்க. இப்ப இந்த விஷயம் கேட்டா ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியலையேமா. ஐயே, எப்ப பார்த்தாலும் ஒரு கூட்டம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா என்னதான் பேசுவாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதையே பேசிட்டு இருக்காதீங்க, அடுத்து என்ன ஆக வேண்டியதோ அந்த வேலையை பாப்போம். இப்ப என்னமா பண்றது?